வணக்கம். இந்த இனிய காலை பொழுது உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சியை தென்றலாய் வீசச் செய்யட்டும். இந்த நாளில் உண்மையான நேர்மையான உழைப்பு, மாறாத மன உறுதி, வீட்டிற்கும் நாட்டிற்கும் நலம் தரும் நற்செயல்கள், அனைவரிடத்திலும் அன்பு, வறியோர்க்கும் முதியோர்க்கும் ஆதரவு, உடல் நலம், உள்ள நலம், செல்வ வளம் அனைத்தும் பெற பிரார்த்திக்கிறோம். இப்போது நாம் காண இருப்பது பக்தி பாடல்கள். Chamatkara Bhupa
நம் பார்வையில் நாளும் கோளும். இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி பதினான்கு, ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை, ஜெய வருடம் ஆடி மாதம் ஒன்பதாம் தேதி, ரமலான் இருபத்தி ஏழாம் தேதி, ராமேஸ்வரம் பர்வதவர்தினியம்மன் புறப்பாடு, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னர் திருவீதி உலா, நாகப்பட்டினம் நீலாய தாட்சியம்மன் இழல். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, ராககாலம் 10:30 முதல் 12 வரை, குளிகை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் 3:00 முதல் 4:30 வரை, சந்திராஷ்டமம் அனுஷம் கேட்டை. அடுத்து நாம் காணவிருப்பது நவ கோள்களை போற்றி வணங்கும் துதிப்பாடல்கள். சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி சுந்தரா போற்றி, வீர்யா போற்றி வினைகள் களைவாய், எங்கள் குறைகளெல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி திருவருள் தருவாய், சந்திரா போற்றி சத்குரு போற்றி, சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி, சிறப்புருமணியே செவ்வாய் தேவே, குறைவிலாதருள்வாய் குணமுடன் வாழ, மங்கள செவ்வாய் மலரடி போற்றி, அங்காரகனே அவதிகள் நீக்கு, இதமுறவாழ இன்னல்கள் நீக்கு, புத பகவானே பொன்னடி போற்றி, பதந்தந்தாழ்வாய் பண்டொழியானே உதவியே அருளும் உத்தமா போற்றி, குணமிகு வியாழ குரு பகவானே மணவுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய், பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா கிரகதோஷமின்றி கடாட்சி தருள்வாய், சுக்ரமூர்த்தி சுகமிகு ஈவாய் வக்ரமின்றி வரமிகு தருவாய், வெள்ளி சுக்ர வித்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே, சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே
மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழகின்றருள் தாத்தா. அரவெனும் ராகு ஐயனே போற்றி கரவாதருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி, ஆக அருள் புரி அனைத்திலும் வெற்றி ராகு கினிய ரம்யா போற்றி. கேது தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் தீர்மாய், வாதம் வம்பு வழக்குகள் இன்றி கேது தேவே கெண்மையாய் ரக்ஷி. இன்னைக்கு நாம பக்தியோட உலா போகிற அம்மன் கோவில் புன்னை நல்லூர்ல குடிக்கொண்டிருக்கிற மாரியம்மன் கோவில் தான். அம்மன் இந்த தலத்துல புத்து வடிவுல சுயம்பு மூர்த்தியா அருள் பாலிக்கிறாங்க. இங்க சதாசிவ பிரம்மேந்திரரால ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. இந்த கோவில் சோழர்களால கட்டப்பட்டது. ரொம்ப பசுமையான வயல்களுக்கு நடுவுல புன்னை நல்லூர் கோவில் அமைஞ்சிருக்கு. கண்ணை கவர்ற மராட்டிய மன்னர்களது நிறைய வெளிமண்டபம் கோவிலுக்குள்ள நுழைந்ததும் காணப்படுது. சரபோஜி மன்னர் தஞ்சைய ஆண்ட காலத்துல மகா மண்டபம், நர்தன மண்டபம், கோபுரம், அப்புறம் இரண்டாவது பெரிய சுற்றுச்சுவர், இது எல்லாத்தையும் கட்டி பெரும் திருப்பணி செய்யப்பட்டுச்சு. மராட்டிய மன்னரான சிவாஜி இந்த கோவிலுக்கு மூணு தடவை திருச்சுற்றும், ராணி காமாட்சி அம்பா பாய், சாகேப் உணவு கூடம் மற்றும் வெளி மண்டபமும் கட்டி கொடுத்துருக்காங்க. சதாசிவ பிரம்மேந்திர சுவாமி புத்து வடிவில் இருந்த அம்மனுக்கு மாரியம்மன் வடிவத்தை கொடுத்துருக்காங்க. ஸ்ரீ சக்கரமும் பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு. பிரகாரத்தில் விநாயகர், முருகன், காத்தவராயன், மதுரை வீரன், லாட சன்னாசி, பேச்சியம்மன், ஐயனார் சன்னதிகளும் இருக்கு. இந்த திருக்கோவில் தஞ்சை அரண்மனை தேவஸ்தானத்தை சேர்ந்த 88 திருக்கோவில்களில் ஒன்றாகும். புகழ்பெற்ற பிரார்த்தனை தலமாகவும் இந்த கோவில் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமைகளில் பெரும் அளவில் பக்தர்கள் கூட்டம் குவியறது வழக்கமான ஒரு விஷயம். கோவிலில் தங்கி வழிபட்ட சில நாட்கள்லேயே அம்மை நோய் இறங்கி பூரணமாக குணமாயிடுது. இதை தவிர தோல் வியாதியால் பாதிக்கப்பட்டவங்க, கண் நோயால் பாதிக்கப்பட்டவங்க, வயிற்று வலியால் பாதிக்கப்பட்டவங்க, மருத்துவரால் கூட கைவிடப்பட்டவங்க எல்லாரும் இந்த தலத்தில் பிரார்த்தனை செஞ்சால் கண்டிப்பாக குணமாயிடுவாங்க. மேலும் வேலை வாய்ப்பு, தொழில் விருத்தி, உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம், இந்த மாதிரியெல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சி இங்கே வந்து பிரார்த்தனை செஞ்சால் அம்மன் பக்தர்களுடைய வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பாங்க. அம்மை நோய் கண்டவங்க அம்மை இறங்கியதுக்கு அப்புறமா அம்மனுக்கு மாவிளக்கு போடுறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா கண்ணோயால் பாதிக்கப்பட்டு குணமானவங்க கண்ணில் மாவிளக்கு போடுவாங்க, வயிற்று வலியால் பாதிக்கப்பட்டு குணமானவங்க வயிற்றில் மாவிளக்கு போடுவாங்க, ஆடு, மாடு, கோழி இது எல்லாத்தையும் கூட காணிக்கையாக கொடுப்பாங்க. கணவருக்காக நேர்ந்துகிட்ட பெண்கள் திருமாங்கல்யம் சாத்துதல நேர்த்தி கடனாக செய்வாங்க. முடி காணிக்கை, பால் குடம் எடுத்தல், பால் காவடி, அக்னி சட்டி எடுத்தல், இது எல்லாமே இந்த தலத்தினுடைய முக்கியமான நேர்த்தி கடனாகும். இதை தவிர திருமணம் வேண்டுவோர் அம்மனுக்கு நிலமாலை சாத்துவாங்க. இந்த கோவிலுக்கு வர பக்தர்கள் அன்னதானம் படைக்கிறது முக்கியமான விஷயமா செய்வாங்க. இதை தவிர வழக்கமான அபிஷேக ஆராதனைகளும் செய்யலாம். வசதி படைச்சவங்க கோவில் திருப்பணிக்கு பொருளுதவி செய்யலாம். சுயம்பு அம்மன், மூலஸ்தான மாரியம்மன் புற்று மண்ணால் உருவானது அப்படிங்கிறது தனி சிறப்பான ஒரு விஷயம். மூலவர் அம்மன் புற்று மண்ணால் ஆனதால மூலஸ்தான அம்பாளுக்கு அபிஷேகங்கள் செய்யப்படுறதில்லை. தைல காப்பு சாத்தப்படுது. விஷ்ணு துர்க்கைக்கும் அம்பாள் உற்சவ மூர்த்திக்கும் நித்தியப்படி அபிஷேகம் நடைபெறுது. அம்பாளுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மண்டல தைல காப்பு அபிஷேகம் நடைபெறுது. அந்த சமயம் ஒரு மண்டலம் அம்பாளை ஒரு வெண்திரையில் வரைந்து ஆவாகனம் செய்யப்படுது. அதுக்கு தான் அர்ச்சனைகளும் ஆராதனைகளும் நடைபெறுது. அப்போ மூலஸ்தான அம்பாளுக்கு
48 நாட்களும் தினமும் இருவேளை சாம்பிராணி தைலம், புனுகு, அரகஜா, ஜவ்வாது ஆகியவற்றால அபிஷேகம் செய்யப்படுது. தைலாபிஷேக நேரத்துல அம்பாளுடைய தைலக்காப்பின் போது உக்ரம் அதிகமா இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்காக அம்பாளுக்கு தயிர் பள்ளையம் இளநீர் வச்சு நைவேத்தியம் செய்யப்படுது. சுமார் 6 அடி உயரத்துல பிரம்மாண்டமா காட்சி தராங்க அம்மன். அம்மை நோய் 2 அல்லது 3 நாட்கள்லேயே இந்த தலத்துல வந்து வழிபட்டவங்களுக்கு குணமாயிடுது. உள் தொட்டி நிரப்புதல். அம்மன் சன்னதிக்கு பக்கத்துல இருக்கிற தொட்டி உள் தொட்டி, பிரகாரத்தை சுற்றி உள்ள தொட்டி வெளித்தொட்டி அப்படின்னு அழைக்கப்படுது. அம்மை நோய் கண்டவர்கள் இந்த 2 தொட்டிகள்லையும் குடங்குடமா தண்ணீர் ஊத்துறாங்க. இந்த மாதிரி செய்யறதால அம்பாளோட உஷ்ணம் தணிக்கப்படுது. ஒவ்வொரு வருஷமும் கோடை நாட்கள்ல அம்பாளுக்கு முகத்திலையும் சிரசிலையும் முத்து முத்தா வியர்வை வியர்த்து தானாவே மாறி போயிடும். இத காரணமாக அன்னையோட பேரை முத்துமாரி அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைங்க மற்றும் பெரியவர்களுக்கு வைசூரி வார்க்கும் சமயத்துல அம்மனுக்கு பிரார்த்தனை செஞ்சு உள் தொட்டி வெளித்தொட்டிகள்ல நீர் நிரப்பினா ரொம்ப சீக்கிரமே எந்தவித சிரமமும் இல்லாம அவங்க குணமாயிடுவாங்க. இன்னைக்கு வர இதை நம்ம கண் கூட பார்க்க முடியுது. இங்க உள் பிரகாரத்துல எழுந்தருளி இருக்கிற பாடக்கச்சேரி தவத்திரு ராமலிங்க சுவாமிகள் பைரவ உபாசகராக இருந்து குறைவே இல்லாத அன்னதானம் செஞ்சு தன்னோட சித்தியினால எல்லாருக்கும் திருநீர் கொடுத்து தீராத நோயெல்லாம் தீர்த்து வச்சிருக்காரு. ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகளால மாரியம்மன் யந்திரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஆகம விதிப்படி தினசரி 4 கால பூஜை நடைபெறும் கோவில் இது. கீர்த்தி சோழன் அப்படிங்கிற அரசர் இந்த அம்பிகையோட அருளால ஒரு ஆண்மகனை பெற்று அதற்கு தேவ சோழன் அப்படிங்கிற ஒரு பெயரும் சூட்டி அவனை பல ஆண்டுகள் சோழ சாம்ராஜ்யத்தையும் ஆண்டு வந்தாரு. தஞ்சைய ஆண்ட வெங்கோஜி மகாராஜா 1680 திருத்தல யாத்திரை செய்யறதுக்காக கண்ணபுரம் அப்படிங்கிற சமயபுரத்துல தங்கி வழிபாடு செஞ்சாரு. அன்னைக்கு ராத்திரி அம்பிகை அரசனோட கனவுல தோன்றி தஞ்சைக்கு கிழக்க 7 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற புன்னை காட்டுல புற்று உருவமா இருக்கிற தன்னை வந்து சேவிக்கும்படி சொல்லியிருக்காங்க. அந்த அரசனும் தலைநகராகிய தஞ்சைக்கு வந்து புன்னை காட்டிற்கு வழி அமைச்சு அம்பிகை இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சு சிறிய கூரை மாதிரி ஒரு வடிவத்தை அமைச்சு அதுக்கு புன்னை நல்லூர் அப்படிங்கிற ஒரு பெயரும் வச்சாரு. 1728 1735 தஞ்சைய ஆண்ட துளஜா ராஜாவோடைய புதல்வி வைசூரியால் கண் பாதிக்கப்பட்டு அந்த அம்பிகைய வழிபட்டு குணமாயிருக்காங்க. அம்பிகையோட அருளை எண்ணி அந்த அரசன் அம்பிகைக்கு சிறிய கோவிலா கட்டி கொடுத்தாரு. காலப்போக்கில் இது இவ்வளவு பெரிய கோவிலா மாறியிருக்கு. இதுதான் இந்த தலத்தினுடைய வரலாறு. நம்பிக்கையோட அம்மனை கையெடுத்து கும்பிடுறவங்களுக்கு காலமெல்லாம் அம்மன் துணையா இருப்பா, அருள் கொடுப்பா. நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நலம் வாழ இந்நாளும் எம் வாழ்த்துக்கள்.